ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த மேடையை பார்க்கும்போது ஒட்டுமொத்த திரையுலக ஜாம்பவான்களையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இருவருக்கும் என்னுடைய முதற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் அனைத்து பாட்டுமே நான் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல இயக்குநருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏறத்தாலும் அவருடைய முதல் படம் வந்து கல்லூரியின் கதை. அப்போயெல்லாம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு முறை கேடிவியில் வந்து அந்த படத்தை 11 மணிக்கு பார்த்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம். நான் பார்த்ததுக்கு பிறகு யாரா இந்த மனுஷன் அவன்ட்டு விடிஞ்சு தேடி ஒரு 4-5 பேர்த்த தேடி அந்த நம்பரை பிடிச்சி பேசினேன். ஏய், அவனுக்கு இவ்வளோ அழகான ஒரு படத்தை பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வாய்ப்பு வரலனே அப்படின்னாரு. ஆனால் அவருடைய காத்திருப்பு இன்றைக்கி வந்து தமிழ் திரை உலகம் கொண்டாடுவதற்கு முன்பு இன்றைக்கு வடக்கத்திய திரையுலகம் வந்து ரேஷ்மி ராக்கெட் மூலயமா இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அவர் அப்படின்னா இங்கே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் அந்த மனிதனுக்கு அங்கே கிடைத்திருக்கிறது. அது உண்மையிலேயே நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் காலரை தூக்கிக்கிட்டு நம்ம பெருமையாக பேச வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகள்னாவே உங்களுக்கு தெரியும், நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் அண்ணன் தம்பி, எங்கள் வீட்டில் நான் 8 பேர், நான் கடைசி பையன். எங்கள் எப்பயெல்லாம் வந்து அப்பா தளர்ந்து போனதுக்கு அப்பெல்லாம் அண்ணங்கள்கிட்ட கோபம் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப எமோஷனலாக சொல்கிற வார்த்தை, அப்பன் தளர்ந்துட்டான்டா, நீங்கள் தான்டா எனக்கு அப்பனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதே நேரத்தில் வந்து எங்கள் அண்ணன் என்னை வந்து பாராட்டணும் வாழ்த்தணும்னு சொல்லும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவார், டேய் அப்பா வாழ்க்கை நீ வாழ்ந்துடுற அப்படிம்பார். ஏன்னா இந்த உறவுகளை சொல்வதற்கான திரைக்களம் ஐயா பாரதிராஜா. என்ன சொல்லப்போனால் எனக்கு வந்து எல்லா வகையிலும் கடவுள் மாதிரி நிறையா அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், கொஞ்சிருக்கேன். எப்போதுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். நான் உள்ளுக்குள்ளே எனக்கு நான் அவருக்கு ஒரு ஈரம் ஒரு ஓரத்தில் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவருடைய படங்களில் அந்த உறவுகளை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அண்ணன் கேஎஸ் ரவிக்குமார் சார், நான் ஏற்கனவே பல மேடைகளை சொல்லியிருக்கேன். ரொம்ப என்னவோ தெரில, அவர் படத்தில் நான் ஒர்க் பண்ணல, ஒரே ஒரு படம் ஏதோ ஒரு பாட்டு மட்டும் எழுதியிருக்கேன். ஆனால் ரொம்ப பிடிக்கும், என்னன்னே தெரியாது அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம். அதுக்கப்புறம் அண்ணன் விக்ரமன்னனுடைய படம், இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் பார்த்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய கடன் கிடைக்காதுன்னு இருக்கும்போது என்னுடைய மூத்த சகோதரனாக அண்ணன் சேரன் அவருடைய பாண்டவர் பூமியில் என்னுடைய முதல் பாட்டுக்கு முதல் படத்தில் அரசு விருது வாங்குகிற அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது பாண்டவர் பூமி. அதுலேருந்து நான் ஏங்கிக்கிட்டே இருந்திருக்கேன். எங்கேயாவது கதைகளையும் களங்கள் தான் உணர்வுகளையும் உறவுகளையும் சொல்வதற்கு களம் கிடைக்காதான்னு பல மேடைகள் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்படாத உணர்வுகளும் உறவுகளும் இன்னும் கிராமங்களில் அழுக்கடிஞ்ச எங்கேயோ ஒரு கூரையின் கீழ் பத்திரமாக படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது. அழுக்கு போர்களை போர்த்தி கொண்டு அவ்வளவு அன்போடு இருக்கிறது. அதையெல்லாம் இங்கே பதிவு பண்ணுவதற்கு ஒரு களம் இல்லையே. அப்படி ஒரு களம் இருந்தால் சாகிற வரைக்கும் நான் வந்து காசே வாங்காமல் அந்த உணர்வுகளை எழுதி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று பல மேடைகள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு களத்தை இந்த படத்தில் அண்ணன் நந்தா பெரியசாமி அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்த பிறகும் கூட விக்னேஷன் சொன்னது மாதிரி என்ன தான் அங்காளி பங்காளி சண்டை போட்டுக்கிட்டால் கூட அண்ணனுக்கு ஏதோ ஒரு காயம் பட்டு போச்சுன்னா எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்கும்போது கூட வலிக்கும். நமக்கு நம்ம அண்ணன் தானே, நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது அவன் தானே எனக்கு பட்டு ட்ரௌசர் போட்டு விட்டுருப்பான், அவன் தானே கடை விதியை கொண்டுட்டு போயிருப்பான் சொல்லும். அதனால தான் என்னவோ தெரில, வாழ்நாள் முழுக்க அண்ணன் தம்பிகளுக்காகவே நான் வாழ்ந்து முடித்த பிறகு இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறேன். அப்படி இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாருமே அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. என்ன ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நானாக சண்டை போட்டு இந்த படத்தில் எங்கேயாவது ஒரு சீன் வந்தால் கூட பரவாயில்ல, இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரே ஒரு சீன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி ஒரு குட்டியோண்டு கதாபாத்திரம் இதில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுலேயும் பாருங்கள் அவர் என்ன நினச்சான்னு தெரில, நான் எப்படி என் லைஃப்பை முழுக்க என் குடும்பத்துக்கு வேண்டி செலவழிச்சனும் அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒரு 3-4 சீன் வந்தால் கூட ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது. ஒரு நடிகனாகவும் ஒரு பாடலாசிரியராகவும் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த தயாரிப்பாளர் ரங்கநாதன் சாருக்கும் இயக்குனர் நந்தா பிரியசாமிக்கும், அதே நேரத்தில் என்னுடைய அன்பு இளவல் சித்துக்குமார் இசையமைப்பாளர், அவர் கூட வேலை பார்க்கும்போது ஒரு குழந்தை மாதிரி கை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போனோம்னா நிறைய பாட்டு நல்ல பாட்டு வாங்கலாம், நல்ல எதிர்காலம் இருக்குது. ஏன்னா நிச்சயம் அவர் கூட பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பயப்படுவார் பார்க்கும்போது நம்மகிட்ட உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு. ஆனால் நிறைய திறமை இருக்குது அவர்கிட்ட, தலையில் குட்டி குட்டி வாங்கணும் அவ்வளோதான். ஏன்னா அதை நாங்கள் உரிமையோடு அப்படி தான் நாங்கள் பேசிகிட்ருப்போம். எனவே ஒரு நல்ல ஒரு கூட்டம் நல்ல ஒரு குழு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த உறவுகளும் உணர்வுகளும் தொடரணும். நிறைய பேர்த்து பேரை சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய காலையும் பலமுறை நான் தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு மேடை. இருப்பினும் நேரம் கருதி அனைவரிடமும் விடைபெற்று உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய அன்பையும் எதிர்பார்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.